மே 28, 2023 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 295 ஆண்டோன் செகாவின் மூலக்கதையை எழுத்தாளர் சிவா கிருஷ்ணமூர்த்தி மொழிபெயர்ப்பு செய்துள்ள சிறுகதை மானாக்கன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வானொலி முதலில் அசைவின்றி அமைதியாக நன்றாகத்தான் இருந்தது. குருவிகள் விசிலடித்து அழைத்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த சதுப்பு நிலத்திலிருந்து ஏதோ ஒரு பறவை தாழ பறந்து போன சத்தம் காலி போத்தலுக்குள் ஊதுவது போல் கேட்டது. பறந்து போன ஓர் உள்ளான் பறவையை குறிவைத்து வெடித்த துப்பாக்கியின் சத்தம் அந்த இளவேநீர் கால காற்றில் பேரொலியாக ஒலித்தது. பின் காட்டினுள் இருள் கவிழ ஆரம்பித்து கிழக்கிலிருந்து துளைக்கும் குளிர் காற்று வீசிய போது அனைத்தும் மெல்ல மௌனத்தில் ஆழ்ந்தன. அக்கொடும் குளிர் ஊசிகள் சதுப்பு குளங்களுக்கு பின்னிருந்து வீசிய போது மொத்த காடும் துயர தனிமையில் அமிழ்ந்து போனது. காற்றில் குளிர்காலம் இருந்தது. திருக்கோவில் பணியாளரின் மகனும் திருச்சபை கல்விச்சாலை மாணவருமான இவான் வெலிகொபல்ஸ்கை வேட்டையாடிவிட்டு நீர்நிலையை ஒட்டிய புல்வெளி பாதையில் வீடு திரும்பி கொண்டிருந்தான். அவனது கைவிரல்கள் உறைந்து விட்டிருந்தன. முகம் காற்றினால் அறையப்பட்டு கண்டியிருந்தது. திடீரென வந்த இந்த கடும் குளிர் ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலையை இயற்கையின் ஒழுங்கை சீரான தன்மையை குலைத்து விட்டது போல் தோன்றியது. எனவேதானோ என்னவோ மாலை இருள் வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே வந்து கவிந்து விட்டது போன்று இருந்தது. சுற்றி எங்கும் விசித்திரமாக மந்தமாக வெறிச்சோடி இருந்தது. இருண்டிருந்தது. அங்கு தெரிந்த ஒரே வெளிச்சம் ஆற்றை ஒட்டிய விதவைகளின் தோட்டத்திலிருந்து வந்ததுதான். அவனது கிராமமோ 3 மைல்களின் தொலைவில் இருந்தது. குளிர் நிறைந்த மூடு பனியின் இருளில் அனைத்தும் மிக தொலைவில் அமிழ்ந்து இருந்தன. இவான் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பிய போது இருந்த வீட்டு சூழ்நிலையை நினைத்து கொண்டான். அவனது தாயார் வெறும் கால்களுடன் தரையில் அமர்ந்து சமோவாரை துடைத்து கொண்டிருந்தார். தகப்பனார் ஸ்டவ்விற்கு அடுப்பிற்கு அருகில் இருந்து இருமிக் கொண்டிருந்தார். அன்று புனித வெள்ளி தினம் என்பதால் வீட்டில் சமையல் நடக்கவில்லை. இவானிற்கு கடுமையாக பசித்தது. இப்போது குளிரில் நடுங்கி சுருங்கி வருகையில் இப்படியாப்பட்ட கொடும் பனிக்காற்று அன்றைய ருதிக்காலத்தை இவான் த டெரிபிள் மற்றும் பீட்டரை நினைவுபடுத்தியது. அன்றும் இதே போன்ற கொடும் குளிர்காற்று ஏழ்மையும் பசியும் இதே போன்ற ஓட்டைகள் நிறைந்த ஓலைகள் வேயப்பட்ட குடிசைகளும் இந்த அறியாமையும் வேதனையும் துயரமும் பாழும் வெறுமையும் அடக்குமுறையும் இருந்தன. தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் தொடரவும் செய்யும். 1000 ஆண்டுகள் கழிந்தும் வாழ்வு மாறவே இல்லை. இவானிற்கு வீட்டிற்கு செல்ல விருப்பம் இல்லை. அந்த தோட்டம் விதவைகளின் இல்லம் என்று அழைக்கப்பட்டதன் காரணம் அதில் அம்மாவும் பெண்ணுமாக 2 விதவைகள் வசித்து வந்ததுதான். குளிர் காய்வதற்கான மூட்டப்பட்ட நெருப்பு அந்த உழுத மண்ணில் சடச்சடத்து கேட்டது. ஆண்களுக்கான மேல் உடுப்பை அணிந்திருந்த குண்டான வயதான பெண்மணி வசிலிசா ஆழ்ந்த சிந்தனையில் நெருப்பை பார்த்தவாறு இருந்தார். அம்மை தழும்புகளும் அசட்டு கலைமுகம் கொண்ட அவரது மகளான லுகேரியா தரையில் அமர்ந்து ஓர் பெரும் பாத்திரத்தையும் ஸ்பூன்களையும் கழுவி கொண்டிருந்தார். அவர்கள் அப்போதுதான் இரவுணவை முடித்திருக்க வேண்டும். ஆற்றங்கரையில் குதிரைகளுக்கு நீர் வைத்துக் கொண்டிருந்த வேலைக்காரர்களின் குரல்கள் கேட்டன. குளிர்காலம் திரும்ப வந்துவிட்டது என்று கூறியவாறே மாணவன் குளிர்காய் நெருப்பை நெருங்கினான். மாலை வணக்கம். வசிலிசா ஏதோ சொல்ல ஆரம்பித்து பின் அவனை அடையாளம் கண்டு கொண்டதும் ஆதுரத்துடன் புன்னகைத்தாள். உன்னை கவனிக்கவில்லை. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ பெரும் பணக்காரனாவாய் என்றாள். அவர்கள் மெல்ல உரையாட ஆரம்பித்தார்கள். வசிலிசா முதலில் உயர்குடி குடும்ப குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாதியாக இருந்தாள். பின் குழந்தைகளுக்கான செவிலியாக வேலை பார்த்தாள். கனிவான மெருகேறிய முகத்தில் இருந்த மயக்கும் புன்னகை பேசும் போதும் மாறாமல் இருந்தது. அவள் மகளான லுகேரியா ஒரு கிராம விவசாய பெண்மணி. கணவனால் கொடுமைப்படுத்தப்பட்டவள். அவள் எதுவும் பேசாமல் இருந்தாலும் அவளது கண்கள்
அம்மாணவனை துடைத்து கொண்டிருந்தன. அவளது முக தோரணைகள் வித்தியாசமாக ஒரு காது கேளா ஊமையை போன்று இருந்தன. தனது கைகளை நெருப்பின் மேல் நீட்டியவாறே, புனித பீட்டர் இது போன்றுதான் நெருப்பில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் என்றான் ஈவான். அப்படியானால் அப்போதும் இப்படித்தான் கடும் குளிர் இருந்திருக்க வேண்டும். ஐயோ, எத்தனை மோசமான இரவாக இருந்திருக்க வேண்டும் அந்த கொடூர நீண்ட இரவு. அவன் சுற்றி சூழ்ந்திருந்த இருளை வெறித்து பார்த்தான். பின் தலையை அசைத்தவாறே, நீங்கள் நிச்சயம் 12 சுவிசேஷங்களையும் வாசித்திருப்பீர்கள் தானே என்று வினவினான். வசிலிசா, ஆம், நான் வாசித்திருக்கிறேன் என்று பதிலுறுத்தாள். இறுதி இரவு உணவு மேஜையில் புனித பீட்டர் இயேசுவிடம் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் இறுதி வரை உங்களுடனேயே இருப்பேன் மரணத்திலும் என்றது. அதற்கு நம் இறைவன், சேவல் கூவுவதற்கு முன் நீ மும்முறை என்னை தெரியாது என்று மறுதளிப்பாய் என்று பதிலளித்தார். இரவு உணவிற்கு பின் இயேசு தோட்டத்தில் மரண வேதனையோடு ஜெபித்தார். பீட்டரோ அகச்சோர்வுடனும் மயக்கமுற்ற நிலையிலும் இருந்தார். கனத்த இமைகளோடு உறக்கத்தில் ஆழ்ந்தார். பின்னர் அதே இரவில் யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். யூதர்கள் அவரை முதன்மை மதகுருவிடம் இழுத்துச் சென்று அடித்தனர். பீட்டரோ களைத்து போய் பலகீனமாக உறக்க மயக்கத்தில் இருந்தார். மிக கொடுமையான ஒரு சம்பவம் இப்புவியில் நிகழப்போகிறது என்று உணர்ந்தார். அவர் இயேசுவை மனமார ஆழ்ந்து நேசித்தவர். இப்போதோ அவர் தூரத்திலிருந்து இயேசு எப்படி கொடுமைப்படுத்தப்படுகிறார் என்பதை பார்த்தார். லுகேரியா ஸ்பூன்களை விட்டுவிட்டு அம்மாணாக்கனை அசையாமல் உறுத்து பார்த்தார். அவர்கள் இயேசுவை முதன்மை மதகுருவின் முன்னிலையில் கேள்விகள் கேட்க துவங்கினர். அந்த சமயத்தில் முற்றத்தில் வேலைக்காரர்கள் குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டினர். அவர்களுக்கு அருகில் நின்றிருந்த பீட்டரும் கைகளை நீட்டி குளிர் காய்ந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்மணி பீட்டரை கண்டு, இவரும் இயேசுவுடன் இருந்தார் என்றார். அதாவது பீட்டரையும் இழுத்துச் சென்று கேள்வி கேட்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் கூறினாள். சுற்றியிருந்த பணியாட்கள் குழம்பி போய் நின்றிருந்த பீட்டரை கடுகடுத்தவாறு சந்தேகத்துடன் பார்த்தனர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்றார் பீட்டர். சற்று நேரம் கழித்து வேறொருவர் பீட்டரை அடையாளம் கண்டுகொண்டார். அவரிடம், நீயும் இயேசுவின் சீடர்களில் ஒருவன்தானே என்று கேட்டார். பீட்டர் மீண்டும் மறுதளித்து விட்டார். மூன்றாவது தடவையாக இன்னொருவர் பீட்டரை நோக்கி, இந்த மனிதரை நான் இந்த தோட்டத்தில் இயேசுவுடன் வைத்து பார்த்தேனே என்று கூவினார். பீட்டர் மீண்டும் மறுதளித்தார். அவர் அப்படி சொன்ன உடனேயே சேவல் கூவியது. தொலைவிலிருந்து இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்த பீட்டருக்கு இயேசு இரவு உணவின் போது கூறியது நினைவிற்கு வந்தது. தன் நிலைக்கு வந்தார். கடும் வேதனையில் விம்மினார். நற்செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் அங்கிருந்து வெளியேறி கடும் துயரில் விம்ம ஆரம்பித்தார். என்னால் இதை மனதில் உருவகிக்க முடிகிறது. இன்று இங்கிருப்பது போன்ற ஓர் உயிர்ப்பிலா கடும் இருள் தோட்டம், அந்த அசைவற்ற தன்மை, மெல்லிய அடக்கி வைக்கப்பட்ட அழுகை ஒளி. மாணாக்கன் பெருமூச்சொலியுடன் சிந்தனையில் ஆழ்ந்து போனான். வசிலிசா முகத்தில் இன்னும் புன்னகை இருந்தது. சட்டென பெரும் கண்ணீர் துளிகள் அவள் கன்னங்களில் உருண்டோடின. தன் மேலாடை கையை கொண்டு முகத்தை நெருப்பிடமிருந்து மறைத்து கொண்டாள். லூகேரியா மாணவனை அசையாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவள் முகபாவம் ஆழ்ந்த வேதனையை தாங்கிக் கொண்டிருப்பவரின் முகம் போல் இருந்தது. ஆற்றங்கரையில் இருந்த வேலைக்காரர்கள் திரும்ப வர துவங்கினர். அவர்களில் ஒருவன் குதிரையில் வந்தான். நெருப்பின் ஜுவாலை அவன் முகத்தில் பிரதிபலித்தது. மாணாக்கன் அவ்விதவைகளுக்கு இரவு வணக்கம் கூறிவிட்டு புறப்பட்டான். மீண்டும் இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. விரல்கள் விரைக்கத் தொடங்கின. கடும் ஊசி பனிக்காற்று பலமாக வீசிக் கொண்டிருந்தது. உண்மையிலேயே குளிர்காலம் திரும்பிவிட்டது போல் இருந்தது. நாளை மறுநாள் ஈஸ்டர் என்பது போலவே இல்லை. அவன் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட முந்தின இரவு பீட்டருக்கு நிகழ்ந்ததை நினைத்து கொண்டு கண்ணீர் விட்ட வசிலிசாவை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தான்.
அவனை சுற்றி கவனித்தான். ஒற்றை வெளிச்சக்கற்றை இருளிலிருந்து தெரிந்தது. அதை சுற்றி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. வசிலிசாவின் கண்ணீர், அவளது மகளின் நெடிய துயரம், அவர்களிடம் அவன் சொல்லிக் கொண்டிருந்த அச்சம்பவம், 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவத்திற்கும், இன்று ஓர் பாழடைந்த ஒரு கிராமத்தில் வசிக்கும் இந்த இரு பெண்மணிகளுக்கும் தனக்கும் அனைத்து மானுடர்களுக்கும் ஏதோ ஓர் தொடர்பு இருக்க வேண்டும். அவள் கண்ணீர் விட்டது. மனம் நெகிழும் வகையில் மானாக்கன் கதை சொன்னதால் அல்ல, பீட்டரை அவள் மிக அருகாமையில் உணர்ந்திருக்க வேண்டும். அவளது முழு கவனமும் முழுமையான இருப்பும் பீட்டரின் ஆன்மாவிற்குள் நிகழ்ந்தவற்றை அறிவதில் இருந்திருக்க வேண்டும். சட்டென அவன் அகத்தில் ஒரு மகிழ்ச்சி தூண்டுதலை உணர்ந்தான். சொல்ல போனால் ஒரு நிமிடம் பயணத்தை நிறுத்திவிட்டு ஆழ்ந்து மூச்செழுத்தான். தொடர் சம்பவங்கள் மூலம் கடந்த காலம் இன்று வரை நிகழ்காலத்துடன் இணைந்திருக்கிறது. அவன் இப்போது அந்த சங்கிலி தொடரின் இரு முனைகளையும் கண்டிருக்கிறான். அவன் அதன் ஒரு முனையை தொட இன்னொரு முனை நடுங்கி அசைந்திருக்கிறது. அவன் படகில் ஆற்றை கடந்து பின் மலையேறி சென்றான். உச்சியிலிருந்து அவனது கிராமத்தை கண்டான். பின்னர் மேற்கு திசையை நோக்கினான். குளிர்ந்த கடும் சிவந்த ஒடுங்கிய சூரிய அஸ்தமன ஒளிக்கற்றை தெரிந்தது. அந்த முற்றத்தில் தோட்டத்தில் இருந்த சத்தியமும் மெய்மையும் அழகும் தரிசனமும் இன்று வரை இடர்களை தாண்டி இன்று வரை மானுட வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. இவையே இம்மானுட வாழ்க்கையின் மிக முக்கிய பங்கு வகிப்பன. இளமை, ஆரோக்கியம், திடம். அவனுக்கு 22 வயதுதான். விவரிக்க இயலாத இனிமையான எதிர்பார்ப்புகள், புரிபடாத மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுள் பொங்கி பிரவாகமாக பெருகின. வாழ்வு வசீகரமாக அற்புதமாக முழு அர்த்தத்துடன் இருப்பதாக உணர்ந்தான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் சிவா கிருஷ்ணமூர்த்தி. ஆசிரியர் குறிப்பு. எழுத்தாளர் சிவா சிவகுமார் கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் சிறுகதை எழுத்தாளர், கணினி அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். மரபிலக்கியம் சார்ந்த ரசனை கட்டுரைகளை எழுதி வருகிறார். சிவா கிருஷ்ணமூர்த்தியின் கதைகள் ஐரோப்பிய நிலப்பரப்பில் நிகழ்பவை. இவரின் முதல் சிறுகதை ஸ்குவிரில் 2011 சொல்வனம் இதழில் வெளியானது. அவரது முதல் சிறுகதை தொகுப்பு வெளிச்சமும் வெயிலும் 2018 வெளிவந்தது. இவர் சொல்வனம், பதாகை இணைய இதழ்களின் ஆசிரிய குழுவில் உள்ளார். லண்டன் இலக்கிய வட்டத்திலும் முக்கிய உறுப்பினராக உள்ளார்.